வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு காஃபி அண்ட் வெனிலா எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூணு பேரும் டேட் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, அப்படியே சுத்தி பாக்குறா. பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, ஆமா எப்பயுமே உங்க டேட்ல இது மாதிரி ஃபேன்சியான இடத்துக்கு தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றா நச்சா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. உடனே என்ன பண்றானா, கண்ணத்துல அப்படியே கையை வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பட்டப்பட்டன்னு அடிக்குது மனசுல. என்னது இவ திரும்ப திரும்ப ஃபுக்காமி மேல லவ்ல விழுந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு பதறுது. ரிசா உனக்கு என்ன ஆல்கஹால் வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. ஐ கெஸ் ஒயின் அப்படின்றா, ஒயின் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் தான் ஆர்டர் பண்ண போகிறீங்க, ஒயினால் வேறு ஏதாவது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஒன்று, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் நல்லாவே குடிப்பேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அது ரெட் ஒயின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. ஓ என்னால் எதையுமே ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ரொம்பவே சார்மிங்காக இருக்கா, சூப்பராக இருக்கா, அதுவும் இல்லாமல் என்னோட ரொம்ப மெச்சூரிட்டி அதிகம் அவளுக்கு. அப்போ ஃபுக்காமிக்கு அவள் மேலே லவ் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி இவன் பார்க்குறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அவள் முழிக்கிறதுன்னு யோசிக்கிறது எல்லாமே இவருக்கு வந்து குஷியாக இருக்கும்ல. பொசசிவ்னஸ் அங்கே தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு, சொல்லவே தேவையில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வழியாக அங்கேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து நின்று பேசுகிறாங்க. ரொம்பவே தேங்க்யூ, சூப்பராக என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபுக்காமி கிட்ட. ஃபுக்காமியும் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, ட்ரெயின்ட்டு என்ஜாய் பண்ணீங்கல்ல, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் அப்படியே மனசில் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஃபுக்காமி ப்ளீஸ் உங்களோட சாஃப்டான சைடை கோல்டான சைடை நீங்கள் காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒர்க் பிளேஸ்லேருந்து கால் வருது. சாரி எனக்கு கால் வருது, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோ ஹீரோயின் நோட் பண்ணுறாரு, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. ரீசா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே பார்க்குறா, நீங்கள் இன்னும் கூலாக இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோ கிட்ட. இவர் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. உடனே இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஆனால் நான் ரொம்ப ஷை அண்ட் குவைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்ப சார்மிங்காக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நல்லாவே பேசுவா அப்படின்லாம் அப்படியே இழுக்கிறா ஹீரோயினை. இப்போ ஹீரோ அப்படியே ஹீரோயின் காதுகிட்ட போயிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட ஃப்ரெண்ட் என்ன உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்படியே பேன் அப்படி பார்க்குறா, சும்மா கிண்டல் பண்ண அப்படின்றாரு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்றா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எங்கே போகணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உடனே இவ வந்து ஒரு பிளேஸ் சொல்கிறா. இவங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட்டு போகிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி வர, அப்படியே கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டச் பண்ண அப்படி போவா. உடனே ஹீரோயின் வந்து நடுவில் அப்படியே வந்து நின்று நடந்துட்டு வருவா, செம்மையாக இருக்கும். உடனே ஹீரோவுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். பரவாயில்லையே நம்ம ஆள் எவ்வளோ பொசசிவ்னஸ் ஆகிறா அப்படின்னு சொல்லி இவருக்கு செம குஷி அங்கே. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபேஸ் அப்படியே லைட்டாக மாறுது. உடனே ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கு பதட்டம். நம்ம ஃப்ரெண்டு நம்மளாலே உஷார் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லி இவளுக்கு அடிச்சுக்குது. அடுத்த பிளேஸ்க்கும் போறாங்க. நம்ம ஹீரோ சூப்பராக பில்லியர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்றா. உடனே ஹீரோயினும் எனக்கும் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டா. வேற வழி என்ன பண்றது, அவளை கிட்ட நெருங்க விடாம வைக்கணும்ல. ரிசா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம், இதுல யாரு வின்னோ ஃபுக்காமி உங்களுக்கு கிஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு 30 வயசு ஆகுது, 30 வயசு பையன்கிட்ட இருந்து கிஸ் ஓகேனா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு அப்படியே பதறுது. ஹீரோயின் அந்த மேட்ச்சில் தோத்துடுறா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெயிச்சிடுறா. உடனே ஹீரோ பக்கம் அப்படி திரும்புறா அப்படின்னு சொல்லி இவன் அங்கேருந்து பார்க்குறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அப்படியே சீக்ஸை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு அப்படி போகிறாரு. எப்படியும் தெரியும் ஹீரோயின் வந்து தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி வந்து, இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிக்கிறா. இப்போ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்டிப்பாக ஃபுக்காமி கிட்ட நான் உன்னை நெருங்க விடமாட்டேன், நீ இன்கேஸ் அவர் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் நான் திரும்ப அவர் எனக்கு சொந்தமாக்கிப்பேன், கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட நான் நிறைய விஷயத்தில் தோற்று போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக என்னோட லவ்வில் ஃபுக்காமியை நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட தூக்க மாட்டேன், நான் லாஸ் பண்ண விரும்பலை அப்படின்லாம் செம்மையாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. இதை தான் எதிர்பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. எனக்கு குட்டி வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்லை யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, இது மாதிரியான வார்த்தைகள் வந்து இப்போ நீ பேசுகிற அப்படின்னா கண்டிப்பாக நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, நான் சரண்டர் ஆகிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்யூ சொல்கிறா ரெண்டு பேருக்குமே. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட தலையிலையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட தலையிலையும் அப்படியே கையை வைக்கிறாரு. இப்போ ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ரிசாவை உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாரு. ஆமாம் கண்டிப்பாக, ஆனால் உங்களுக்கு நான் எதையும் சொல்ல மாட்டேன் ஃபுக்காமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபேஸில் இப்போ தாண்டா சிரிப்பே வருது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க.
என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த டேக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாவ. உடனே ஹீரோவை என்ன சொல்றாரு, நானும் கண்டிப்பா தேங்க் பண்ணணும், ரொம்பவே தேங்க்ஸ், உன்னோட இன்னொரு சைடை இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, நீ எப்படி என்ன அதனால ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரீசா என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னோட வீக் பாயிண்ட் அண்ட் பேட் பாயிண்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சும்மா இல்லாம இந்த வீக் பாயிண்டா அப்படின்னு சொல்லி காலை லைட்டா நவுத்துறாரு. உடனே அவ தள்ளி போறா, சும்மா இருங்க ஃபுக்காமி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதனா வீக் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. கண்டிப்பா இருக்கு, கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறா. என்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணப்போ தெரியும் அப்படின்றாரு அவரு. உடனே எவ்வளோ வந்து அப்படி பார்க்குறா, உன்னோட வீக் பாயிண்ட் தான் எனக்கும் வீக் பாயிண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டா நம்ம கூட ஏதோ நினைப்போம், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீரோயின் ஹீரோவோட காதை அப்படியே பிடிக்கிறா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் கிட்ட காதிலிருந்து கையை அப்படியே கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு வரா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவனுக்கு நெப்பியும் பண்ணுவான்ல, இவர் அடிக்கடி ஹீரோயின் கழுத்தில் தானே கிஸ் பண்ணுவார், அதுதான் கேட்குறாரு. உடனே இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்படியே ஹீரோவோட அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு செஸ்ட்டு கிட்ட போய் கிஸ் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி ஒரு ஃபேஸ் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரிலாம் அங்கே ரொமான்ஸ் செம்மையாக போய்கிட்டு இருக்கு, என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறா. ஃபுக்காமி ரிசாவ் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அடுத்த வாரம் நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், ஸோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ரிசா ரொம்பவே மிஸ் பண்ணுறா ஃபுக்காமியை. ஃபோனில் இருக்க மெசேஜ்லாம் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறா. நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இப்போது ஏதாவது கால் டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாப்பா. இல்லை இல்லை, அவர் பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே அவங்களுக்குள்ள நடந்துருக்கும்ல அப்படியே அப்படி இப்படின்னு அதெல்லாம் அப்படியே அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் இப்படியே இருந்தால் சரி வராது, ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஷாப்பில் அவரோட ஃப்ரெண்டு போய் மீட் பண்ணுறா. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்றா. நீ முடிவு பண்ணியா, நீ ரொம்ப ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரீலாம் இல்லை அப்படி சொல்லாத, நான் கண்டிப்பாக அதை நான் செய்யணும் அப்படின்றா. இவங்க பேர் நட்ஸுக்கு, ஐ மீன் நட்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆ கரெக்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறா ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டை. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான், ஸோ உன்னை பற்றி தெரியும் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கேயாவது ஜாப் போகலான்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதுக்கு யோஷிக்கி இருக்கான் இல்லையா, ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு காலேஜில் படித்தானே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பால் தேவைப்படுது, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பிளேஸ் அக்குஸ்துவோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறாவ. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன கேட்குறா அப்படின்னா, யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கிஸ் பண்ணானே அவனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி இப்போது யோஷிக்கி கேட்குறான். உடனே என்ன சொல்கிறானா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நீ கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிவா. உடனே அக்குஸ்து வந்து கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாய மூடுறாரு, நீ ரொம்ப சவுண்டாக பேசுகிற அப்படின்றாரு. உடனே யோஷிக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிரசிடென்ட் அந்த கிஸ் பற்றி அப்படின்றான். உடனே இவர் வந்து சமாளிக்கிறாரு அக்குஸ்து, இங்கே வந்து ஆள் நம்மளுக்கு ஷார்ட்டேஜாக இருக்காங்க, நம்மளுக்கு ஆள் வேணும் எல்லாரும் பிரசிடென்ட் அந்த கிஸ் பற்றி அப்படின்னு சொல்லி யோசிக்க திரும்ப ஆரம்பிக்கிறான், அதையும் அவர் கண்டுக்க மாட்டார். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, ரிசா நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஜாயினும் பண்ணிடுறா. உடனே யோசிக்க இருக்கான் இல்லையா காலேஜ் ஃப்ரெண்டு, அவன் வந்து வரான். இப்போ ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஃபுட்லாம் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, மற்ற பீப்புளெலாம் வந்து ரொம்பவே சியராக ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா வந்து ஹீரோயினை. ஆமாம் கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது, அதனால தான் நானும் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யோஷிக்கி. இப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, உனக்கு தனியாக அது மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசை தானே அப்படின்னு கேட்குறா. இது இன்னும் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஞாபகம் இருக்குது, நானும் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயினை. நான் உங்ககிட்ட கூட கன்ஃபர்ஸ் பண்ணல லவ் அப்படின்றான். உடனே ஹீரோயின் அப்படியே சைலண்டாக இருக்கா, அதை ஒரு விஷயமா எடுத்துக்கல, அதுக்கப்புறம் நான் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுட்டேன் அப்படின்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பேசுகிறாங்க. என் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ரிசா வந்து வீட்டுக்கு போயிட்டா, வேறு யார் ஹீரோ கிட்ட தான் கால் பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ண, ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போய் டோர் ஓப்பன் பண்ண அப்படின்றாரு. ஓப்பன் பண்ணால் ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு சென்ட் டப்பா மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணு அப்படின்றாரு. இவர் ஸ்மெல் பண்ணுறா ஹீரோவை நினச்சிக்கிட்டே. ஹீரோவை நினச்சிக்கிட்டே தான் ஒரு ஸ்மெல் பண்ண சொல்லுவார். பார்த்தா அது வந்து இமேஜினேஷன் செம்மையாக போகுது. ஃபோன் அந்த பக்கம் இருக்குது லவுட் ஸ்பீக்கரில், இவன் வந்து சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. நிறைய சீன்ஸ் அப்படியே இவளுக்கே வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே போகுது, சூப்பராக இருக்குது, இப்போ நான் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா.
உன்னை என்றைக்குமே நான் லோன்லியாக ஃபீல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஃபுக்காமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்பீக்கரில் கேட்குது. ஒன்று இவன் நினைக்கிறா அப்படின்னா, கண்டிப்பாக என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க ஃபுக்காமி அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயாச்சு. இவளோட ஃப்ரெண்ட் வந்து அப்படியே ஹாய் காமிக்கிறா, இவ்வளோ அப்படியே ரிசாவும் சிரிக்கிறா. உடனே கரெக்டாக அக்குஸ் தூவாராம், வெல்கம், என்ன தனியாக இருக்கியா, நான் கம்பெனி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி உட்காடுறாரு. ஹங்கரியாக இருக்கு, ஏதாவது ஆர்டர் பண்ணுறியா, அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை ஓகே அப்படின்றா. என்னென்ன சின்ன புள்ளத்தனமாக இருக்கு, நீ பரவாயில்ல ஆர்டர் பண்ணு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ரிசா மேலே நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாவ. ஆனால் அவள் தான் என்னை கண்டுக்கவே மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டான், உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா ரெண்டு வைன் அப்படின்றா. நீ குடிக்க மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அடுத்த சீனில் ரிசா என்ன பண்ணுறாருன்னா, ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி போகிறா. யாரோ பின்னாடி இவ்வளோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இவளுக்கு இருக்கு. உடனே கரெக்டாக ஃபுக்காமிக்கிட்ட இருந்து கால் வருது. இவளுக்கு கொஞ்சம் அப்படியே தைரியமாக ஃபீல் பண்ணுறான். ஒர்க்லாம் முடிஞ்சுதான், எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஹீரோ. ஆ, முடிஞ்சிருச்சு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாவ. இவர் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறா. அந்த சைட் ஃபுக்காமி என்ன பண்ணுறாருனா, யாருக்கோ கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்காக, எல்லாம் நம்ம ஹீரோயின் சேஃப்டிக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்குஸ்து இருக்காருல்ல, லீலைகள் மன்னன், அவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பாள் அவளை வந்து கிஸ் பண்ணுறாரு. இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணுறல்ல, நீ வந்து எனக்கு வந்து ஃபாலோ ஆகுறியா, லவ்வில் விழுறியா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அடல்ட்ஸாக இருக்கவங்க இப்படி தான் ஒருத்தவங்கள வந்து நல்லா கம்ஃபர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த அக்குஸ்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இப்படி ட்ரெயின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணுறா. உடனே என்ன பண்ணுறானா, யோஷிக்கு இருக்கா இல்லையா, நம்ம நீக்கு வந்து சாப்பிட்டு போகலாம், சீக்கிரமாக போயிடாத அப்படின்றா. வெயிட் பண்ணுறேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இப்படி பாப்பா ஹீரோயின். உடனே அவனை யாரும் அப்படி பின்னாடி இழுத்துடுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி இவ பதறா. இவன் யாரு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து முன்னாடி கூட பார்த்தமே ஒரு கேரக்டர் வந்து இவனை காமிக்கிறாங்க கிளைமேக்ஸில் வருவான்னு சொன்னால, அவன் தான் உள்ள வரான். ஒரு வழியாக உன நான் தனியாக பார்த்துட்டேன், நம்ம இதுக்கப்புறம் நம்ம கண்ணாம்பூச்சி விளையாட்ட விளையாட தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே பதறுது. ஹீரோயின் அப்படியே காட்டி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். மட்டும் சங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல். இன்று நாம் பார்க்கவிருப்பது குரல் 13. விண் நின்று பொய்ப்பின் விரி நீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. நீரால் நிறைந்த இந்த உலகத்தில் விண்ணிலிருந்து வரும் நீர் பொய்த்தால் உள்ளிருந்து வாட்டும் பசி. இதென்மோ உண்மைதானே, மழை பெய்யலன்னா அவ்வளோதான் எல்லா கதையும் முடிஞ்சிடும். மழை நீர் காப்போம், சேமிப்போம், எல்லா கான்செப்டையும் அப்ளை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் செடி வந்து நிறையா நடுவோம். ட்ராமா ரிவ்யூ சார்பாக நாங்கள் ஒரு குட்டி செடி அது மாதிரி நட்டு ஃபோட்டோ எடுத்து இல்லை வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் எபிசோட் முடியும் இல்லையா, லாஸ்ட்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அது மாதிரி செடி வந்து நட்டிங்க, அழகாக சூப்பராக வந்து நீங்கள் வீடியோ எடுத்து இல்லை இமேஜ் எடுத்து எங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எண்டிங்கில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் பார்ப்போம், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம், எப்போ பண்ணுவோம் எங்களுக்கே தெரியல. ஆனால் பண்ணால் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். பார்க்கலாம் எத்தனை பேர் நம்ம டோட்டலாக வந்து இந்த வேலையை வந்து இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் சங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.